வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளையுடன் நிறைவடைய உள்ளது. யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் 2022 ஆண்டிற்கான முதல்நிலை தேர்வுகள் வருகின்ற June 5 நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் புதிய திட்டங்களை கண்காணிக்க அதிகாரிகள் நியமனம் செய்துள்ளதாக தலைமை செயலாளர் அறிவித்துள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் 53rd நினைவு நாளை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அஞ்சலி செலுத்தினார். பிப்ரவரி 4 நாளை முதல் மேற்கண்ட இந்த ரயில்களில் நேரம் மாற்றப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை கட்டாயம் என்று மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கிரிப்டோ கரன்சிகளான பிட்காயின், எதீரியம், NFT போன்றவை எப்போதுமே இந்தியாவில் சட்ட அங்கீகாரம் பெற முடியாது என்று நிதித்துறை செயலர் TV சோமநாதன் அவர்கள் தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சென்னை மாநகராட்சியில் திமுக கூட்டணியில் 6 ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நிலுவையில் உள்ள 9 நெடுஞ்சாலை திட்டங்கள் இந்த ஆண்டிற்குள் முடிக்கப்படும் என்று மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா நாடுகளுக்கு இடையிலான ஏற்றுமதி வர்த்தகம் 21% அதிகரித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா இன்று முதல் பார்வையாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஊழல் பேர்வழிகளை எதிர்த்து போராட பண உதவி செய்யுங்கள் என்று மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் அவர்கள் பதிவிட்டுள்ளார். ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையில் கடந்த 2 மேலாக நீர்மட்டம் தொடர்ந்து 69 நீடித்து வருவதால் மதுரை, தேனி உள்ளிட்ட 5 விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தமிழகத்தில் கூட்டுறவு சங்க தலைவர் மற்றும் கூட்டுறவு உறுப்பினர்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் போட்டியிட தடையில்லை என்று மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கோவையில் உள்ள VRT அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 48 ஆசிரியர்களுக்கு கொரோனா பரிசோதனை நடத்தியதில் 8 ஆசிரியர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் அவரது குடும்பத்திற்கு சொந்தமான 6.5 கோடி ரூபாயை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. பத்திரத்துறையில் ஆள்மாறாட்டத்தை தவிர்க்கும் விதத்தில் ஆதார் வழி அடையாளம் காண புதிய விதிகளை பத்திரப்பதிவுத்துறை ஏற்படுத்தியுள்ளது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு இதுவரை 2563 வேட்புமனு தாக்கல் பெறப்பட்டதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. காவலர் பணிக்கான எழுத்துத் தேர்வுக்கு தமிழ்மொழி கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 15 முதல் 18 இரண்டாவது டோஸ் தடுப்பூசி செலுத்தும் பணியை விரைவுபடுத்த வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு ஒன்றிய அரசு கடிதம் எழுதியுள்ளது. நூலின் விலை கிலோவிற்கு மேலும் 10 அதிகரித்துள்ளதன் காரணமாக திருப்பூர் பின்னலாடை தயாரிப்பாளர்கள் மிகவும் கவலையடைந்துள்ளனர். தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு பெற தகுதியுடைய ரேஷன் அட்டைதாரர்களில் மொத்தம் 2,82,000 நபர்கள் பொங்கல் பரிசை வாங்கவில்லை என்று தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளது. பிப்ரவரி மாதத்தில் வங்கிகளில் மேற்கண்ட இந்த நாட்களில் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது பிரிவினருக்கான மருத்துவ கலந்தாய்வு இன்று முதல் பிப்ரவரி 5 ஆன்லைனில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் 5 குழந்தைகளுக்கும் கொரோனா தடுப்பூசி செலுத்த அவசரகால அனுமதி அளிக்குமாறு பைசர் மருந்து தயாரிப்பு நிறுவனம் விண்ணப்பித்துள்ளது. TNPSC தேர்வு எழுதுபவர்களின் ஒருமுறை நிரந்தர பதிவு கணக்கு வைத்திருக்கும் அனைத்து தேர்வர்களும் பிப்ரவரி 28 ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் விரைவில் 500 கலைஞர் உணவகங்கள் செயல்படுத்தப்பட இருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது. வார்த்தை அலங்காரங்கள் நிறைந்த ஒன்றிய பாஜக அரசின் வழக்கமான நிதிநிலை அறிக்கையாகவே இந்த 2022-23 நிதிநிலை அறிக்கையும் அமைந்திருக்கிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். சிறு குறு தொழில் நிறுவனங்களை ஊக்குவிக்க 2,00,000 கடன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். கேரளாவில் வருகின்ற 6 ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இலங்கை மீனவர்களின் நீண்டகால பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வுக்கான உறுதியான நடவடிக்கை தேவை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் நகர்ப்புற தேர்தலை கருத்தில் கொண்டு பிப்ரவரி 18 முதல் 22 5 விடுமுறை அளிக்க பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 96 உயர்ந்து 1 36,288 விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 65.60 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.